வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. 2009 ஈழ மண்ணில் நடந்த அந்த இனப்படுகொலை விடயங்கள் இப்பொழுது புவிசார் அரசியலில் ஒரு முக்கிய கவனத்தை எடுத்திருக்கிறது, அல்லது முக்கிய கவனத்தை எடுப்பதற்கான களத்தை புவிசார் அரசியல் உருவாக்கியிருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கை இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகளின் அடிப்படைகள் வேறு விதமாக இருக்கின்ற காரணத்தினால் உலக நாடுகள் இப்பொழுது ஈழத்தமிழர்களுடைய அந்த இனப்படுகொலையை முதன்மைப்படுத்தி தங்களுடைய கருத்துக்களை வைக்க தொடங்கி இருக்கிறது. 2009 சுமார் இதுவரை 12 ஈழச் சொந்தங்கள் தங்கள் மீது நடத்திய அந்த தாக்குதலை குறித்து பேசிக் கொண்டு இருந்தார்கள், அல்லது அதை கதறிக்கொண்டு இருந்தார்கள். எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்காதா என்று ஒவ்வொரு கதவுகளாக தட்டி கொண்டு இருந்தார்கள். ஐநா மன்றம், ஐநா பாதுகாப்பு சபை, ஐநா மனித உரிமை சபை என அனைத்துமே தீர்மானங்களை நிறைவேற்றினவை தவிர அந்த தீர்மானங்களுக்கான நகர்வுகளை நோக்கி அவர்கள் முன்னேறவில்லை. 2015 கூட இலங்கையின் மீது அவர்கள் குற்றம் சுமத்தி தீர்மானத்தை முன்னெடுத்து வைத்தார்கள். ஆனால் அந்த தீர்மானத்திற்கான விடிவோ அல்லது இலங்கை அதற்கான பதிவுகளையோ அவைகள் கொடுக்கவில்லை, அல்லது பதில்களையோ கொடுக்கவில்லை. தற்பொழுது இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அந்த அமர்வு முடிந்து அடுத்த அமர்வும் தொடங்கிவிட்டது. ஆனால் இலங்கையில் குற்றங்கள் செய்தவர்கள் இன்றும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். இன்றும் மனித உரிமை மீறல்கள் மீறப்பட்டு கொண்டிருக்கின்றது. சித்திரவதை செய்கின்ற நாடுகளில் முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடிய நாடாக இலங்கை இருக்கிறது என்று மனித உண்மைகள் நீதிகளுக்கான சபை அறிவிக்கிறது. எல்லா நாடுகளுமே இப்பொழுது இலங்கையில் நடந்து கொண்டிருப்பது காட்டு தர்பாரான ஆட்சி, அல்லது மனித உரிமைகளை ஏற்கக்கூடிய ஆட்சி அல்ல என்கின்ற பதிவை அவர்கள் சொல்கிறார்கள். தற்பொழுது கூட ஒரு சம்பவத்தை இங்கு குறிப்பிட வேண்டும். யாழில் இருந்து ஒரு நண்பர் ஒருவர் முகநூல்களிலும் வலையொலிகளிலும் மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்தி சில கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். அவர் மீது பயங்கரவாத தடை சட்டத்தை திணித்து அவரை கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறது இலங்கை ஆட்சியாளர்கள். ஆயுதங்களை ஏந்தி போராடியவர்கள் மீதும், ஆயுதங்களை ஏந்துவதற்கு களம் அமைக்கின்றவர்கள் மீதும், ஆயுதங்களை ஏந்தி மக்களை துன்புறுத்துகின்றவர்கள் மீதும் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் பாய வேண்டும். ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்கள் என் தலைவர் என்ற வார்த்தையை உச்சரித்த காரணத்தினால் ஒரு 24 இளைஞரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து அவரிடம் விசாரணையை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். எனவே இலங்கை தன்னுடைய பயணத்தில் தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறது என்பது உலக நாடுகளுக்கு தெரியும். ஆகவேதான் இப்பொழுது உலக நாடுகள் இந்த இனப்படுகொலை என்கின்ற வார்த்தையை பதிவிடுகிறார்கள். ஆர்மானியர்கள் மீது தாக்குதல் நடைபெற்று சுமார் 15 லட்சத்திற்கு மேற்பட்ட ஆர்மானியர்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் பல தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்ததாகவும் செய்திகள் உண்டு. இவர்கள் மீது நடத்தியது இனப்படுகொலை தான் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி பலர் போராடினார்கள். போலந்து நாட்டைச் சேர்ந்த ஒருவர் அதற்கு அந்த இது ஆர்மீனியர்கள் மீது நடத்தியது இனப்படுகொலை தான் என்கின்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி அவர் நீதிமன்றத்திற்கு செல்கிறார். நீதிமன்றத்தில் சென்று அவர் வழக்குகளை போடுகின்ற பொழுதுதான் ஆர்மீனியர்கள் மீது நடத்தியது இனப்படுகொலை தான் என்கின்ற விடயம் பதிவாகிறது. 28 ஆர்மீனியர்கள் மீது நடத்தியது இனப்படுகொலை தான் என்கின்ற விடயத்தை அங்கீகரித்தார்கள். தற்பொழுது அமெரிக்காவும் அதை அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் பிரித்தானியா இதுவரை அங்கீகரிக்கவில்லை. எனவே ஆர்மீனியர்கள் மீது நடத்தியது இனப்படுகொலை என்றால் ஈழத்தமிழர்கள் மீது நடத்தியதும் இனப்படுகொலை தான் என்கின்ற அழுத்தம் இப்பொழுது உருவாக தொடங்கியிருக்கிறது. ஆர்மீனியர்களுக்கு கிடைத்த அதே வெற்றி ஈழத்தமிழர்களுக்கும் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைதான் இப்பொழுது எல்லோருடைய மனதிலும்.
யூதர்கள் மீது ஹிட்லர் நடத்தியது ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல், அது ஒரு இனப்படுகொலை என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த இனப்படுகொலைக்கு ஆதரவாக, அதாவது இனப்படுகொலை செய்த ஹிட்லருக்கு எதிராக யூதர்களுக்கு ஆதரவாக பல நாடுகள் களம் கண்டன. இன்று இஸ்ரவேல் என்கின்ற நாடு உருவாவதற்கும் யூதர்களை ஒருங்கிணைந்த ஒரு நாட்டை உருவாக்குவதற்கும் இந்த அரசியல் அமைப்புகள் உதவி செய்தன. அப்படி ஒரு அரசியல் அமைப்புகளின் உதவி இந்த சூழலில் இலங்கைக்கு, அதுவும் ஈழத்தமிழர்களுக்கு திரும்பும் என்கின்ற நிலைப்பாடுதான் இருக்கிறது. காரணம், யூதர்கள் எடுத்த நகர்வுகளும் அவர்கள் தங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் தெளிவான நகர்வை நோக்கி நகர்ந்தார்கள். அந்த நகர்வு தமிழர்களிடம் இப்பொழுது தேவை என்பதுதான் களமாக இருக்கிறது. ஜோ பிடன் அவர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறிய பொழுது அவர்கள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது மனித மீறல்களான விடயம் என்கின்ற தகவலை அமெரிக்காவின் செனட் ஒரு குறிப்பாக வெளியிடுகிறது. அப்பொழுது இலங்கையின் ஆட்சியாளர்களில் இருக்கக்கூடிய ஜெயந்தன் என்பவர் ஒரு பதிலை சொல்கிறார். அமெரிக்காவில் ஆட்சியில் ஏறியிருக்கக்கூடிய ஜோ பிடன் அவர்களுக்கு பல வேலைகள் இருக்கிறது. அவருக்கு இலங்கை விடயம் ஒரு முக்கிய விடயமா என்கின்ற விடயத்தில் அவர் கருத்தை பதிவிடுகிறார். இதனால் சினமுற்ற அமெரிக்க அதிபரின் தனி பாதுகாப்பு செயலாளர் பிளிங்டன் என்பவர் ஒரு கருத்தை அவர் வெளியிடுகிறார். அந்த கருத்தில் அவர் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற காட்டுமிராண்டித்தனங்களை அவர் மிகவும் கோபத்துடன் அந்த பதிவுகளை அவர் வைக்கிறார். கொலை செய்தவர்கள், மக்களை வாட்டியவர்கள், மக்களுடைய இரத்தங்களை உறிந்தெடுத்தவர்கள் எல்லோருமே இப்பொழுது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கிறார்கள். இவர்கள் தண்டிக்கப்பட்டால்தான் உண்மையான நீதி புலப்படும் என்கின்ற விதமாக அவருடைய கருத்து அமைந்தது. அதன் பின்பு ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அந்த தீர்மானத்திற்கு அமெரிக்காவின் அழுத்தம் பெருவாரியாக உதவியது. அந்த அழுத்தத்தின் காரணமாகவும், பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாக இலங்கைக்கு எதிராக அந்த தீர்மானம் உருவாக்கப்படுகிறது. அந்த தீர்மானத்தில் இலங்கை நீதி விசாரணை செய்து, சர்வதேச நாடுகளின் துணையுடன் இலங்கை நீதி விசாரணை செய்து குற்றம் செய்தவர்கள், அதாவது இனப்படுகொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தை வைக்கிறது. அமெரிக்காவில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காங்கிரஸ் செனட் அந்த பதிவை வைக்கிறது. இது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்று. அதுபோல பிரிட்டானியாவும் ஏறக்குறைய இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்கின்ற விடயத்தை தான் மையப்படுத்தி வைக்கிறது. தற்பொழுது பல நாடுகள் இந்த விடயத்தை அழுத்தமாக சொல்கிறது. அமெரிக்கா இதை மிகவும் அழுத்தமாக முன்வைக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவின் அழுத்தத்தில் ஐநா மன்றத்தின் அனைத்து அமைப்புகளும் இலங்கையின் மீது ஒரு அழுத்த பார்வையோடு பார்க்க தொடங்கி இருக்கிறது. இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் என்கின்ற விடயத்தை அவர்கள் அழுத்தமாக சொல்வதற்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். 2019 டிசம்பர் மாதத்தில் சீனியர் US ஜெனரேட்டர் என்கின்ற அந்த அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் இலங்கை செய்தது போர்க்குற்றம், அதுவும் இனப்படுகொலை என்கின்ற வாதத்தை அவர் அமெரிக்காவில் ஒரு தீர்மானமாக வைத்து முன்வைக்கிறார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது அமெரிக்கா இலங்கையின் மீது தன் நகர்வுகளை நகர்த்தி கொண்டு இருக்கின்றது. ஐநா மன்றமும் அதற்கு ஒத்துழைத்து தன்னுடைய பயணத்தை வரையறுத்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் எங்கு தவறுகள் நடக்கின்றது என்றால், யூதர்களிடம் இருந்த ஒரு ஒற்றுமை, யூதர்களிடம் இருந்த ஒரு தேடல், யூதர்கள் வடிவமைத்து கொண்டிருந்த அந்த ஒரு ஒற்றுமையான பாதைகள் நம் தமிழர்களிடம் அவைகள் இல்லையோ என்கின்ற ஐயம்தான் ஏற்படுகின்றது. இன்று தமிழர்கள் மத்தியில் கூட ஒரு சிலர் இதை இனப்படுகொலை இல்லை என்று பேசுகின்ற அளவிற்கு களங்கள் மாறிக்கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உலக அரசியலும் புவிசார் அமைப்புகளும் ஈழத்தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலைதான் என்கின்ற விடயத்தை அழுத்தமாக சொல்கிறது. அதுபோல அந்த வடக்கு கிழக்கு பகுதி தமிழர் ஈழத்தமிழருடைய சொந்த பூமி என்ற அழுத்தத்தை அவர்கள் அழுத்தமாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள்.
இந்த புவிசார் அமைப்புகளும் இந்த புவிசார் அரசியல்களும் நமக்கு ஆதரவான ஒரு களத்தை நோக்கி வருகின்ற பொழுது தமிழர்களும் தமிழ் சார்பு அமைப்புகளும் வேறு விதமான கோணங்களை எடுத்து விடுகின்றன என்பதுதான் வேதனை. தற்பொழுது ஈழத்தமிழர்களை மையப்படுத்திய நகர்வு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நகர்வுகள் கண்டிப்பாக ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலைதான் என்கின்ற விடயத்தை உலக அரங்கில் அவை கொண்டு வந்து சேர்க்கும். அப்பொழுது தேவை தமிழர்களுடைய ஒற்றுமைதான். இதைத்தான் நாம் இந்த காணொளியில் உங்கள் முன்னால் வைக்கிறோம். நன்றியுடன் உங்கள் இன்பா.